ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பிளாக் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம பிளாக் வாரியர்ஸில் வந்துட்டு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இவங்களோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காலேஜோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெஸ்ட்டான லேர்னிங்கை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க இவங்களோட மோட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த காலேஜில் வந்துட்டு என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, பிஇ, பிடெக், எம்பிஏ, இது மாதிரியான பல கோர்சஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, அண்ட் அதுக்கப்புறம் ஃபேக்குவாலிட்டிஸ் குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துடலாங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவை முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம சேனலில் வந்துட்டு எல்லா காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த காலேஜில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் என்னென்ன காலேஜஸ், அதாவது என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் இருக்குது, லொஜிஸ்டிக்ஸ் இருக்குது, மீடியா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் இருக்குது, லீகல் ப்ராசஸ் அவுட் ஸ்கோரிங் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இ கவர்னஸ் அப்படிங்கிறதும் வந்துட்டு இங்கே இருக்குது. அண்ட் இந்த காலேஜ் வந்துட்டு அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டிங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏ கிரேடும் வாங்கியிருக்கிறாங்க இவங்களோட காலேஜ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இவங்களோட காலேஜ் வந்து அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ. இதெல்லாம் தாங்க இவங்க காலேஜோட அவார்ட்ஸ். அதாவது இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க காலேஜில் அட்மிஷன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக போடலாங்க. ஏன்னா இவங்க வந்து ஏ கிரேடே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜ் அப்படின் தாங்க சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த காலேஜில் இருக்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த காலேஜில் வந்து என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு 5 ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அந்த 5 ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன அப்படின்னா, இன்ஜினியரிங், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிஇ பிடெக், எம்இ எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ பிஜிடிஎம், பிஹெச்டி. ஸோ இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல் டைம் தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்சஸ்லாம் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இவ்வளோ இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 24 மேலே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கோர்சஸில் வந்துட்டு எது எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் இவங்களோட காலேஜில் அட்மிஷன் போடலாங்க. அதாவது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்துட்டு நீங்கள் அட்மிஷன் போடலாம். இந்த காலேஜ் வந்து சேலமில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெசிலிட்டி பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இவங்களோட காலேஜில் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வர்றது என்னென்னா, ஹாஸ்டல் தாங்க. ஸோ இவங்களோட ஹாஸ்டல் வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவல் ஹாஸ்டல் இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது தாங்க பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தாங்க. ஸோ இவங்களோட ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கோர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஸோ பேட்மிண்டன் கோர்ட், பேஸ்கெட்பால் கோர்ட், கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், டென்னிஸ் கோர்ட், வாலிபால் கோர்ட்,
ஹேண்ட்பால் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கூட இந்த காலேஜில் அட்மிஷன் போடலாங்க. ஸோ ஸ்டடீஸ் ஒரு பக்கமும் ஸ்போர்ட்ஸ் ஒரு பக்கமும் பக்காவை பேலன்ஸ் பண்ணி படிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லேப்ஸ் தாங்க. இங்கே வந்து இருக்கிற லேப் எல்லாமே வெல் எக்யூப்டு லேப் தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெல் வென்டிலேட்டட் தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே லேப்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் லேப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த லேப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி லேப், கம்ப்யூட்டர் லேப், எலக்ட்ரிக்கல் லேப், மெக்கானிக்கல் லேப், மெடிக்கல் லேப், ஃபிசிக்ஸ் லேப், மல்டிமீடியா லேப், கேட் ஆர் கேம் லேப், டைனமிக்ஸ் லேப், மெட்ரோலஜி லேப், தெர்மல் லேப், சர்வைவ் லேப். ஸோ இவ்வளோ லேப்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அண்ட் இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக கிடைக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டி இங்கே இருக்குதுங்க. ஸோ இங்கே இருக்கிற லைப்ரரியில் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கிலிருந்து உங்களோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கேஃபிட்டீரியா தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கேஃபிட்டீரியாவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஷட்டில் சர்வீஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அரௌண்ட் த கேம்பஸ் எங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலுமே வந்துட்டு பஸ் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிகப்பெரிய ஆடிட்டோரியம் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதர் ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா செமினார் ஹால், கண்டினியூங் எஜுகேஷன் சென்டர், அண்ட் அதுக்கப்புறம் யோகா அண்ட் மெடிடேஷன் சென்டர் அண்ட் பிஸ்னஸ் இன்க்யூபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல சென்டர்ஸ் வந்துட்டு இவங்களோட கேம்பஸ்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பெஸ்ட்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்பவே அவைலபிளாக கிடைக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு பெஸ்ட்டான காலேஜை நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜில் அட்மிஷன் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே இவங்களோட காலேஜில் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியன் சேலரி 3.3 லேக்ஸ்லேருந்து அப்புறம் ஹை சேலரி வந்துட்டு 9.5 லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து சேலமில் இருக்கிற இந்த காலேஜில் சோனா காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு பல டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இதுக்காக வந்து நாங்கள் எதுவும் ஃபீஸ்லாம் வாங்க மாட்டோங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அண்ட் உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பிளாக் வாரியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.